நடிப்புக்கு திடீ முழுக்கு நடிகர் விஜய் பின்னணியில் பிஜேபியா 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புகளில் தமிழகம் முழுவதும் சட்டமன்ற தொகுதி வாரியாக முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களது பெற்றோரை நடிகர் விஜய் கடந்த மாதம் 18ஆம் தேதி சென்னைக்கு அழைத்து பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டு விழா நடத்தினார். பிளஸ் டூ தேர்வில் 600க்கு 600 மதிப்பெண் பெற்ற திண்டுக்கல் மாணவி நந்தினிக்கு வைர நெக்லஸ் ஒன்றையும் வழங்கினார். இந்த விழாவில் பேசிய நடிகர் விஜய் அம்பேத்கர், பெரியார், காமராஜர் போன்ற தலைவர்களை படிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். வழக்கமாக மாணவர்களை கௌரவிப்பவர்கள் பல்கலைக்கழக அளவில் அல்லது மாவட்ட அளவில் கௌரவிப்பார்கள். ஆனால் விஜய் சட்டமன்ற தொகுதி வாரியாக அழைத்து பரிசு வழங்கியது அவர் சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து அரசியல் பிரவேசத்திற்கு பிள்ளையார் சுழி போட்டதாகவே பெரும்பாலான அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்தனர். அத்துடன் அவர் தற்போதைய தலைவர்கள் பற்றி எந்த கருத்தும் தெரிவிக்காமல் மறைந்த 3 தலைவர்கள் பற்றியே பேசினார். எனவே இப்போதுள்ள எந்த கட்சியையும் அவர் ஆதரிக்கவில்லை, புதிய சித்தாந்தத்துடன் புதிய அரசியல் கட்சியை தொடங்குவார் என்றும் கூறப்பட்டது. இந்த நிலையில் நடிகர் விஜய் சட்டமன்ற தேர்தலுக்கு தன்னை ஆயத்தப்படுத்தும் வகையில் 2024 ஜனவரிக்கு பிறகு 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் முடியும் வரை 3 ஆண்டுகளுக்கு புதிய படங்களில் நடிப்பதில்லை என்ற முடிவுக்கு வந்திருப்பதாக கூறப்படுகிறது. தற்போது நடிகர் விஜய் லியோ படத்தில் நடித்து வருகிறார். இந்த படம் முடியும் தருவாயில் உள்ளது. அதற்கு அடுத்ததாக வெங்கட் பிரபுவின் இயக்கத்தில் புதிய படத்தில் நடிக்க விஜய் ஒப்பந்தமாகியுள்ளார். அந்த படத்தின் படப்பிடிப்பு செப்டம்பர் முதல் வாரத்தில் தொடங்கி ஜனவரிக்குள் முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு அவர் புதிய படங்களில் நடிக்க மாட்டார் என்று சினிமா வட்டாரத்தில் பரபரப்புடன் பேசப்படுகிறது. விஜயின் அரசியல் பிரவேசத்திற்கு பின்னால் பிஜேபி இருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த 2014 ஆண்டு மக்களவை தேர்தலில் பாஜக சார்பில் பிரதமர் வேட்பாளராக பிரதமர் மோடி அறிவிக்கப்பட்டார். அவர் தமிழகத்தில் பிரச்சாரம் செய்ய வந்தபோது நடிகர் விஜயை அழைத்து பேசினார். இந்த சந்திப்பு கோவையில் நடைபெற்றது. அதன் பிறகு இவர்கள் சந்தித்தது பற்றி எந்த தகவலும் இல்லை. ஆனாலும் நடிகர் விஜய்க்கு பாரதிய ஜனதாவின் மறைமுக ஆசி இருப்பதாக கூறப்படுகிறது. விஜய் மக்கள் இயக்கத்தின் தலைவர் குஸ்தி ஆனந்த், இவர் புதுச்சேரி முன்னாள் எம்எல்ஏ. இவர் இப்போதும் புதுச்சேரி பாஜக நிர்வாகிகளுடன் நல்ல தொடர்பில் உள்ளார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியுடன் நெருக்கமாக உள்ளார். இவர் மூலம்தான் பிஜேபி விஜயை களம் இறக்கியுள்ளது. தமிழகத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவை ஜெயிக்கவிடக் கூடாது. விஜய் களமிறங்கினால் அவர் திமுகவின் ஓட்டுகளை பிரித்து திமுகவின் வெற்றிக்கு முட்டுக்கட்டை போடுவார் என்று பிஜேபி மேலிட கணக்கு போடுவதாக கூறப்படுகிறது. இது பற்றி விஜய் ரசிகர் மன்ற வட்டாரத்தில் விசாரித்த போது தமிழகத்தில் விஜய் அரசியலில் இறங்கப் போவது உண்மை, ஆனால் இதன் பின்னணியில் பிஜேபி இல்லை என்றும், ஓட்டுகளை பிரிப்பதற்காகவே விஜய் அரசியலுக்கு வரவில்லை என்றும், அதிகாரத்தை கைப்பற்றி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதே நோக்கம் என்றும் கூறினார்.